ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் இந்த கட்டைப்பை அண்ட் பூஜை பேஸ்கெட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பூஜை கூடை பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டும் மேட்சிங்காக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பட் கஸ்டமர்ஸ் வந்து கட்டைப்பைகள் தான் நாலு கேட்டிருக்காங்க, அதில் இது மூணாவது கட்டைப்பை. ஆல்ரெடி நான் ரெண்டு போட்டிருக்கேன். இந்த கட்டைப்பைக்கு 10.5 அடியில் 17 ஒயர்ஸ் கட் பண்ணி சென்டரில் 17 லைன்ஸ் போட்டு ரெண்டு சைட்லையும் ரெண்டு ஒயர்ஸ் கொடுத்துடணும். மேலே சைடில் ஹைட்டில் இந்த கட்டைப்பைக்கு சுற்றி வருது இல்லையா, அதுக்கு 24 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஒயரும் 13.5 அடியில் லென்த்தில் 41 லைன்ஸ் போட்டுக்கணும். அகலத்தில் 17 லைன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பீட்ஸ் கோர்த்து ஆம்லா நாட் போட்டு போடுறதுக்காக ரெட்டைப்படையாக தான் ஒயர் இருக்கணும். லென்த்தில் 41 கொடுத்ததுனால அகலத்தில் 17 கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், நான் ஒயிட் கலர் ஒயர் கொடுத்து ஆம்லா நாட் ரெண்டு பாக்ஸ் நாட்க்கு சேர்த்து ஆம்லா நாட் கொடுத்துருக்கேன். கீழே பேஸ்லேருந்து நார்மல் நாட் 7 லைன்ஸ், அப்புறம் பீட்ஸ் கோர்த்து ஒரு லைன் ஆம்லா நாட் போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் பீட்ஸ் கோர்த்து அதுக்கு மேலே 20 லைன் சென்டரில் வரணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு லைன் ஆம்லா நாட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே 9 லைன்ஸ் போட்டு உள்ளே ஒன்று மடக்கிக்கணும். இந்த ஆம்லா நாட் போடும்போது அதை ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரில் மொத்தம் 60 பீட்ஸ் கோர்த்துக்கணும் சென்டரில் வர மாதிரி. இந்த ரெண்டு லைன்ஸ்க்கு மட்டும் இந்த சைஸ் பேக்கு 600 பீட்ஸ் தேவைப்படுது. இந்த மாடலில் நீங்கள் போடும்போது இந்த சின்ன பீட்ஸாக போடும்போது தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த பெரிய பீட்ஸோ இல்லை காஸ்ட் அதிகமான பீட்ஸோ கொடுத்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்காது. கட்டைப்பைக்கு மேலே அந்த கட்டைகள் அசிங்கமாக தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் கலர் டேப் வாங்கி சுற்றி இருக்கேன். இந்த கூடைக்கு நான் கிளாஸ் ஒயர் தான் போட்டிருக்கேன். அடுத்து இந்த பூஜை பேஸ்கெட் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கட்டைப்பை மாடல்லையே தான் இந்த பேஸ்கெட்டும் நான் போட்டிருக்கேன். கீழையும் மேலேயும் ஆம்லா நாட் பார்டர் கொடுத்து பீட்ஸ் கொடுத்து போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு 350 பீட்ஸ் தேவைப்படும். ரெண்டே லைன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இதுக்கு பீட்ஸ் நிறையவே தேவைப்படும். கூடைக்கு 6 குமிழ் வச்சு தான் போட்டிருக்கேன். இதுக்கு ஹேண்டில் பாருங்கள், இந்த பீட்ஸ் வந்து கிராஸ் கிராஸாக தான் இருக்கும் பாருங்கள். இதில் 6 குமிழ், இதில் ஃபஸ்ட்டு வந்து 6 பூ போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் ஒரு குமிழும், அடுத்து செகண்ட் லேயரில் பெரிய குமிழும் போட்டிருக்கேன். இதிலருந்து இங்கே மேலே வந்து 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்டர் ஆம்லா நாட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே சென்டரில் 6 லைன் கொடுத்து அதுக்கு மேலே மறுபடியும் பார்டருக்கு ஆம்லா நாட் கொடுத்து மேலே 2 லைன்ஸ் போட்டிருக்கேன். மொத்தம் ஹைட்டில் 12 லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு 5.5 அடியில் 6 ஒயர்ஸும், 5.5 அடியில் 12 ஒயர்ஸும், 5 அடியில் 12 ஒயர்ஸும் கட் பண்ணி போட்டுக்கணும். இந்த ஃப்ளவர் சைடில் வச்சா அழகாக இருக்குன்றதுக்காக இந்த ஃப்ளவர்ஸ் நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பூஜை கூட வெயிட் வைக்கும் போது தொங்கிட்டு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரேமும் வச்சாச்சு. ஃப்ரேம் வச்சு பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து இந்த கட்டைப்பை பாருங்கள், இது சிவன் கண்ணில் போட்டிருக்கேன். இந்த கட்டைப்பைக்கு க்ரீன் அண்ட் ஒயிட் வித்து கோல்டு மூணு கலர்ஸில் கலந்து போட்டிருக்கேன். இந்த கூடைக்கும் 10.5 அடியில் 17 ஒயர்ஸும், 13 அடியில் 24 ஒயர்ஸு மொத்தம். லென்த்தில் 41 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். அகலத்தில் 18 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஹைட்டில் 38 லைன்ஸ் போட்டிருக்கேன். 39 லைன்ஸ் போட்டு உள்ளே ஒரு லைன் மடக்கியிருக்கு. கட்டைப்பைக்கான சைடு ஒயர் சொல்கிறது மறந்துட்டேன். அந்த பிங்க் கலர் கூடைக்கும் சரி இந்த கூடைக்கும் சரி சைடு, அதாவது ரன்னிங் ஒயர்லேருந்து இந்த அகலத்துக்கு சைடு ஒயர் எடுப்போம் இல்லையா, அது வந்து 4.5 ஃபீட்டில் எடுத்துக்கணும். இந்த கூடைக்கான ரெடி மெஷர்மெண்ட் ஹைட்டில் 15 இன்ச்சு 38 சென்டிமீட்டர், லென்த்தில் 17.5 இன்ச்சு 44 சென்டிமீட்டர், அகலத்தில் 7.5 இன்ச்சு 19 சென்டிமீட்டர் இருக்குது. பாருங்கள், ஹேண்டிலுக்கு அந்த கட்டை வந்து அசிங்கமாக தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்தந்த கலர்ஸில் நான் டேப் வாங்கி சுற்றி இருக்கேன். இந்த கூடைகள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். கூடைகள் மற்றும் கூடைகளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல் இன் கிளிக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.